இன்றைய அருடிச் செயலமுதத்தில் சுவாமி ஸ்ரீ திருமங்கையாழ்வார் அருடிச் செய்த பெரிய திருமொழியின் பத்து நான்காம் திருமொழி ஏனமுனாகி பதிகத்தின் ஒன்றாம் பாசுரத்தின் அர்த்தத்தினை அறிந்து கொண்டு ஒப்பிலா என்னப்பன் ஸ்ரீ வீரராகவனின் திருவடிகளில் பாசுரமலர் கொண்டிட்டு பல்லாண்டு பாடி மகிழ்வோம் வாரியர் பெரிய திருமொழியின் ஒன்றாம் பத்து நான்காம் திருமொழி ஏனமுனாகி பதிகத்தின் ஒன்றாம் பாசுரம் ஏனமுனாகி இருநிலமிடந்து அன்றிணையடியமயவர் வணங்க நாகம் தரணியில் புரளா தடஞ்சிலை குனித்தயன் தலைவன் தேனமர் சோலை கற்பகம் பயந்தா தெய்வ அருமலர் கொணர்ந்து வானவர் வணங்கும் கங்கையின் கரைமேல் வதரியாச்சிராமத்துள்ளானே பாசுர விளக்கம் இப்பாசுரத்தின்கண் சுவாமி ஷீ திருமங்கையாழ்வார் முன்பொரு காலத்தில் வராக ரூபனாகவும் ஸ்ரீ சக்கரவர்த்தி திருமகனாகவும் திரு அவதாரம் செய்தருடைய எம்பெருமான் இவன் நீருக்குள் அழுந்திக் கிடந்த இந்த பூமியினை தன்னுடைய தந்தத்தின் முனையில் குத்தி எடுத்து மேலடச் செய்தவனும் இராவணாசூரனின் உடல் கீழே மண்ணிலே புரடும்படியாக தன்னுடைய ஒப்பற்ற பெரியதான வில்லினை வளைத்தவனுமாகிய என்னுடைய தலைவன் பொருந்தி வசித்தருளும் இடம் எதுவென்றால் வானவர்கள் தேன் நிறைந்த கற்பகமரத்தின் மலர்களை கொண்டு வந்து சேர்த்து வணங்குகின்ற கங்கையின் கரைமேல் அமைந்த பதரிகாசிரமம் என்கின்ற இடமாகும் என்று அருடிச் செய்கிறார் ஆழ்வாராண்டாள் எம்பெருமானாரு தேசிகன் ஸ்ரீமதகிய சிங்கர் திருவடிகடேசரணம் ஆழ்வார்க்கடிதான் பேரங்கூர் பா ராகவன் திருஜெவ்வுள்